சாந்தனு நடிப்புல ராம்கி கவுண்டமணி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு படம் வாய்மை. அதாவது ஒரு 12 பேர் சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள ஒரு விஷயத்தை பத்தி விவாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து ஒரு ஜட்மெண்ட் கிடையாது, இது ஒரு ஹிஸ்டரி அப்படின்லாம் வேற ட்ரெய்லர்ல பயங்கர பிரமாண்டமா அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது என்ன படம்ன்றது இப்பவே நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த ரூம்குள்ளேயே இருக்கிற மாதிரி கதை ஏதோ ஒரு விசாரணை பத்தி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அந்த வாய்மை படத்துடைய ஹீரோ சாந்தனு நம்ம தந்தி டிவிக்காக சில தகவல்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன தகவல்ன்றதை இப்போ நீங்க பாருங்க. வாய்மை இது வரைக்கும் நான் என்னோட கெரியரில் பண்ண படங்கள்லேயே இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் பேஸ் பண்ண ஃபில்மாக இருக்கும். வாய்மை வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து இந்த கதையோட கான்செப்ட், ஒரு ஒரு 12 பேர் வந்து ஒரே ஒரு கோர்ட் ரூம்குள்ளே ஒரு விஷயத்தை பற்றி ஆகியவ் பண்ணுறாங்க. ஸோ 12 பேருமே ஒரே ரூம்குள்ளன் போது இந்த என்டையர் ஃபிலம் அந்த ஒரே ரூம்குள்ளே நடக்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த பிளாட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இதை இத்தனை பெரிய ஆக்டர்ஸ், தியாகராஜன் சார், ராம்கி சார், ஊர்வசி மேம், கவுண்டமணி சார், நான், பானு, மனோஜ், பாரதிராஜா, பிருத்வி பாண்டியராஜன், நமோ நாராயணா, இந்த மாதிரி ரோஸ், இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் கும்பலம் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு ரூம்குள்ளே வந்து இந்த ஒரு பிளாட்டை வந்து கன்சீவ் பண்ணியிருக்காரு டைரக்டர் செந்தில். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், ஏன் வாய்மை பார்க்கணும் அப்படின்னு. அண்ட் சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கேன். நான் பண்ண படங்கள்லேயே கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் பேஸ் பண்ண ஃபிலிமாக இருக்கும். ஸோ படம் கூடிய சீக்கிரம் தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.